ஹாய் கைஸ் அம்பிகே, இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேச போகிறேன்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு ஷேர் மார்க்கெட்டை சூஸ் பண்ணேன் அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ யாரும் லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை சூஸ் பண்ணேன் அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்னா என்ன, நான் என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, நெஃப்டி ஃபிஃப்டினா என்ன, நெஃப்டி ஃபிஃப்டி, நெட் ஃபிஃப்டி, ஸோ இது மாதிரி நிறைய ஃபிஃப்டிங்கள்லாம் இருக்குது. இப்படிலாம் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றி வேறு நிறைய பேர் பேசி சூப்பர் சூப்பராக பேசி போஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், நான் எதுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை சூஸ் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அது நம்ம சூஸ் பண்ணுற கம்பெனியை பொறுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எம்ஆர்எஃப் 1990 சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம லட்சாதிபதி, அன்னைக்கு நம்ம வெறும் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா அது இன்றைக்கி 10 லட்ச ரூபா கிட்டே வந்து நிற்கும். அதே மாதிரி தான் விப்ரோ. விப்ரோ 1981 பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் ஒரு 10,000 ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு 1,200 கோடி ரூபா எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கும். ஸோ இதை நான் ஒரு பாசிட்டிவான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே நெகட்டிவான எக்ஸாம்பிள்னால் எஸ் பேங்க் எடுத்துக்கும். ஸோ எஸ் பேங்க்கு ஸ்டார்டிங் ஒரு 13 ரூபா ஆரம்பித்து 13 ரூபா 12 ரூபா ஆரம்பித்து இன்றைக்கி மறுபடியுமே 13 ரூபா 14 ரூபா வந்து நிற்குது. நடுவில் மார்க்கெட் ட்ராஷ் ஆனதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எஸ் பேங்க்கில். ஸோ இந்த இதில் ஒரு பாசிட்டிவான எக்ஸாம்பிள் நெகட்டிவான எக்ஸாம்பிளும் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது எல்லா இதுலேயுமே கஷ்டமான வழி தான். ஸோ அதனால் நம்ம நம்மளுடைய பிரெயினை யூஸ் பண்ணி அதுக்குன்னு நிறைய அனாலிசிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அனாலிசிஸ்லாம் சூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எம்ஆர்எஃப் மாதிரியான கம்பெனி சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நிறையா வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எஸ் பேங்க் சூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சூஸ் பண்ணுறதை ஒழுங்காக சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பெரிய ஸ்கோப்பாக இருக்கும், பப்ஜியில் போகிற ஸ்கோப் மாதிரி இருக்கும். ஸோ இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எவ்வளோ நாளைக்கு தான் வேலைக்கு போகுது, இந்த பணக்காரெல்லாம் எப்படி பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சு தான் பணத்தையே சம்பாதிக்கிறான். ஸோ அந்த டெக்னிக் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம ஒரு 50 வயசு 60 வயசு வரையும் வேலைக்கு போகணுமா, அதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது. தூங்கிட்டு இருக்கும் போதும் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பெஸ்ட்டான ஒரு விஷயம். தூங்கிட்டு இருக்கும்போது சம்பாதிக்கலாமா? ஆமாம், ஷேர் மார்க்கெட்டில் அப்படி தான், தூங்கிட்டு இருக்கும் போது கூட சம்பாதிக்கலாம். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, ஜாப் வர்சஸ் இன்வெஸ்டர்ஸ் பற்றி பேசலாம். வேலை செய்கிறவன் என்னென்னா இன்றைக்கி ஃப்ரெஷராக போகிறான்னா அவனுக்கு ஒரு 8,000 10,000 15,000 அவன் எதுக்காக உழைக்கிறான், கம்பெனிக்காக உழைக்கிறான். அவன் கம்பெனிக்காக உழைச்சா கம்பெனி நல்லா பெரிய ஆள் ஆகும். கம்பெனி மேலே இருக்க அந்த ஃபவுண்டர் கோடீஸ்வரனாக ஆகிட்டுருப்பான். ஸோ இதுதான் ஜாபு. இதே இன்வெஸ்டர்னு அப்படின்னா உனக்கு கீழே இல்லை, யாரும் இல்லை, மேலேயும் யாரும் கிடையாது. நீ இன்றைக்கி ஒரு இதை ஒரு ஸ்டாக்கில் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அப்படின்னா அந்த ஸ்டாக் நல்லா போச்சுன்னா நீ தான் நாளைக்கு ஒரு கோடீஸ்வரன். ஈஸியான வழி. ஏன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஜாபும் தேவை தான், ஜாபு தேவையில்ல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஜாப் வர்சஸ் இன்வெஸ்டர். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், வார்டன் பஃபர்ட். வார்டன் பஃபர்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர், டாப் ஃபைவ்ல இருக்கார் அவர். அவர் ஒரு இன்வெஸ்டர் தான், அவர் லாங் டேர்ம் இன்வெஸ்டர். அவர் அவர் கொக்கோ கோலாவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்வெஸ்டர். அவர் அவருடைய இயர் இன்கம் எவ்வளோ அப்படின்னா, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே படுத்துங்கிட்டார். அவருடைய இன்கம் எவ்வளோன்னா 500 பில்லியன் மேலே இருக்கும். இதே அதே கொக்கோ கோலாவில் இந்த சிஇஓடைய இன்கம் எவ்வளோனா வெறும் 16 மில்லியன் US டாலர் தான். 16 மில்லியனா மில்லியன் US டாலர். ஸோ இதுதான் ஜாப் வர்சஸ் இன்வெஸ்டர். ரெண்டும் முக்கியம்தான், ஆனால் இந்த லைஃப் லாங்காக எது வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் வராது. ஏன்னா என்னைக்கு வேணால் அவங்க ஜாபு பிடிங்கிடுவாங்க. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. அப்புறம் நாலாவது விஷயம் போகலாம், எக்கனாமிக் க்ரோத். நம்மளால நம்ம நாட்டுக்கு நல்லது கிடைக்கும்ல, இந்திய நாட்டுடைய குடிமகன் சொல்லிக்கலாம்ல. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நாட்டுக்கு என்ன பண்ண நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அந்த கம்பெனி நல்லா க்ரோத் ஆகும். கம்பெனி க்ரோத் ஆச்சுன்னா நாடுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், நாடு நல்லா க்ரோத் ஆகும், நம்ம இன்கம்முடைய நம்மளுடைய கரன்சியோட வேல்யூ அதிகமாகும். யூஎஸில் பார்த்தீங்கன்னா 53% மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வெறும் 2% பேர் தான். நம்ம ஊரில் இருக்க பாப்புலேஷன் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்தியா. ஸோ எக்கனாமிக் க்ரோத் ஆகும். இது நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயத்துக்கு போகலாம். அஞ்சாவது விஷயம் என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் ஹார்ட் ஆர் ஈஸி, கஷ்டமாக இல்லை ஈஸியா அப்படின்ற மாதிரி தான். இது தப்பு தப்பாலாம் இங்கிலீஷ் பேசுகிறேன், ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இன்னும் ஒன்லி லிட்டில் பிட் இங்கிலீஷ். ஸோ
இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹார்டாக இல்லை ஈஸியாக? கடைசி டாபிக், லைஃப்பில் எல்லா விஷயமும் கஷ்டம் தான், கஷ்டத்தெல்லாம் எப்படி இஷ்டமாக்கணும், இஷ்டமாக்கணுமா ரைமிங்காக சொல்கிறது, அந்த கஷ்டத்தெல்லாம் போராடி வெளியே வரோம் தான் இன்றைக்கி பில்கேட்ஸு அது மாதிரியான பெரிய பெரிய பணக்காரனாக இருக்காங்க. ஸோ நாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம கரெக்டான ஸ்டாக், கரெக்டான ஷேரை நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், 20 வயசில் மாசம் மாசம் பெரும் 10,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா 20 கோடி ரூபாய் மேலே 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 15% நான் ரிட்டர்ன்ஸ் நான் சொல்கிறேன். இதே 25 வயசில் நம்ம பண்ணோம் அப்படின்னா 14 கோடி ரூபாய்க்கிட்ட 5 வருஷம் கழிச்சு கிடைக்கும். இது கோடியா? ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட்னா அப்படி தான். ஈஸி என்ன அப்படின்னா, நம்மளால் நம்மக்கிட்ட 100 ரூபாய் இருந்தால் கூட நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஹார்ட், கஷ்டம் என்ன அப்படின்னா, அந்த 100 ரூபாய் போச்சுன்னா அவ்வளோ தான் முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்ப மாட்டேன், ஏன்னா நான் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கேன். டாடா பாபா, திஸ் இஸ் பிகே. வேற ஒரு வீடியோவில் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். அந்த காசை அவங்க மக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க. யார் மூலமா கேட்குறாங்க? ஷேர் மார்க்கெட். எப்படி ஷேர் மார்க்கெட்டா என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஷேர் மார்க்கெட்னா 10 தடவை நான் சொல்லிட்டே இருக்கணும், ஷேர் மார்க்கெட் என்ன 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 இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன கெயின்லாம் இருக்குது, ஸோ நான் அதுக்கு இதை சூஸ் பண்ணேன். இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் லிஸ்ட் அவுட் போட்டே சொல்லிடுறேன், பின்னாடி ஒரு பாரதேசி வந்துட்டு இருக்கு, ஸோ அதெல்லாம் கட்டுக்காதீங்க. ஸோ